ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல அதர்சம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். தீபாவளிக்கு மறுநாள் கேதாரீஸ்வரர் நோன்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான நைவேத்தியம் இந்த அதர்சம் தான். வெள்ளப்பாகலையும் பண்ணலாம், சக்கரை பாகலையும் பண்ணலாம். இதை நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட ரெசிபி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து யூஸ்வலா பச்சரிசிலேயே தான் பண்றேன், நல்லா வருது. பச்சரிசியை வந்து ஒரு 3 இல்லை 4 மணி நேரம் வந்து அதை ஊற வச்சுக்கோங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் தேவைப்படும். வெல்லத்தோட தித்திப்பு தன்மையை பொறுத்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசியை வந்து 3 இல்லை 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வெல்லம் வாங்கும் போது தேன் கலர்ல இருக்கிற வெல்லமா பார்த்து வாங்குங்க. ரொம்ப டார்க் கலர் வேண்டாம், தேன் கலர்ல இருக்கிற வெல்லமா பார்த்து வாங்கி. அடுத்தது நெய் தேவைப்படும். வீட்டில் காய்ச்சின நெய்னா அதோட டேஸ்டே தனி தான். அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்ட் நெய்யும் வாங்கி வச்சுக்கோங்க, எது வேணாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சன்ட்ராப் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். செக்க எண்ணெய் வாங்கிக்கலாம், எது வேணுனாலும் உங்களோட இஷ்டம் அதெல்லாம். அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 3 இல்லை 4 வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது அதிரசத்தில் இருக்கிற எண்ணெயை வடித்து எடுக்கிறதுக்காக 2 உட்டன் கட்டை, அது இப்போ கிடைக்குதான்னு தெரியல. அடுத்தது வந்து நம்ம பாகு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். பாகு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். பாகு நல்லா வந்துருச்சு, கரெக்ட் பதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிரசம் வந்துடும். இப்போ பாகு வந்து வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கரைஞ்ச உடனே ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப பாத்திரத்தில் வச்சு பாகு காய்ச்சணும். அதை வந்து லோ ஃப்ளேமில் காய்ச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் போட்டு பாருங்கள். ஒரு குட்டி டபரால தண்ணி வச்சுருக்க பாருங்கள், அந்த தண்ணியில் போட்டு போட்டு பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் வந்து அது போட்ட உடனே பந்து மாதிரி ஆகிடும் அந்த தண்ணியில். இது வந்து ஆரம்பத்தில் வந்து தண்ணியில் போட்ட உடனே அது விரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நான் பாருங்கள் கையில் எடுத்து பார்க்குறேன், அது வந்து பந்து மாதிரி இருக்குது, கையில் ஒட்டவே இல்லை, அப்படியே ரவுண்டாக உருட்டிட்டு வந்துடும். இதுதான் உங்களோட ரொம்ப கரெக்டான பதம். இப்போ வந்து ஒரு துளி வந்து என்னோட ஃப்ளோரில் விழுந்திருக்கு, ஒயிட் ஃப்ளோரு, அதுவும் பாருங்கள் அப்படியே குண்டாக நிற்குது பாருங்கள். இதுதான் உங்களோட கரெக்டு பதம். இந்த பதம் வந்த உடனே இமீடியட்டாக ஸ்டவ்லேருந்து இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடு. இல்லைன்னா அந்த சூட்லேயே வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும், அப்புறம் அதிரசம் சரியாக வராது. ஊர்ன அரிசியை வந்து எடுத்து நல்லா ஒரு துணி மேலே போட்டு ஆற வச்சுட்டு வீட்லேயே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கோர்ஸாகவும் இருக்க வேணாம், ரொம்ப நைஸாகவும் இருக்க வேணாம், ஜல்லிச்சு வச்சுக்கோங்க. மாவு பிசையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாகு கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கடைசியில் மாவு பற்றாமல் போயிடும், இல்லைன்னா பாகு பற்றாமல் போயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி அந்த மாவை பிசைங்க. இப்போ இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தளராக இருக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, டைட்டாக இருக்க வேண்டாம். இப்போ கடைசியில் வந்து கொஞ்சம் நெய் கூட விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து எள்ளு விதை கூட சேர்த்துப்பாங்க, அது கூட வேணும்னா பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ தளராக இருக்குன்னு, நான் விரல் வச்சு அமுக்கியிருக்கேன், அது அப்படியே அது குழியாக உள்ளே போயிருக்கு. அந்த அளவு தளராக இருக்கணும் மாவு. இந்த மாவை வந்து ஒரு ஈர துணியில் சுற்றி வச்சுடுங்க. 10 இல்லை 12 மணி நேரத்துக்கு கூட அது அப்படியே இருக்கலாம். அது 2 நாளெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டி வச்சுட்டு தான் அதிரசம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து பால்ஸ் பால்ஸாக எடுத்துட்டு இந்த மாவை இலையில தட்டலாம், இல்லைனா வந்து ட்ரேஸ் பேப்பரில் கூட தட்டலாம். இலையில தட்டிங்கன்னா நல்லா வசதியாக வரும். இப்போ வந்து ஒரு பேனில் பாதி எண்ணெய் பாதி நெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் இந்த அதிரசத்தை போட்டு வறுத்து எடுத்துருங்க. எப்படி புஸ்ஸுன்னு பூரி மாதிரி உப்பி வரும், நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ சில பேர் வந்து அந்த 2 கரண்டியை வச்சு அப்படியே அந்த எண்ணெயை எடுத்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் காமிச்சேன் இல்லையா அந்த உட்டுக்கட்டை, அதில் வந்து ஒரு பக்கம் கட்டையில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ அது மேலே வந்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு அடுத்த கட்டையை வச்சு நீங்கள் அமுக்கி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற தட்டில் இறக்கிடும். அந்த ஆயில் உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. அந்த ஆயில் ஆறினதுக்கப்புறம் திரும்ப நம்ம இந்த அதிரசம் பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த கட்டை இல்லாதவங்க வந்து நீங்கள் 2 டபரா கூட வச்சுக்கலாம். கீழே 1 டபரா வச்சுக்கோங்க, அது மேலே அதிரசம் வச்சு மேலே 1 டபரா வச்சு அமுக்கினீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்துடும். சில பேர் வந்து அதிரசத்தில் நடுவில் ஓட்டை கூட போடுவாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி ஓட்டை போடுறது இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் எப்படி வடிஞ்சு கீழே இருக்கிற தட்டில் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெயை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இல்லை ரெண்டு ரெண்டாக போட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பார்த்து எடுத்துருங்க. எடுத்து எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அதிரசம்னு. பயமே இல்லாமல் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.